Today we are going to discuss about Amazon VPC. VPC stands for Virtual Private Cloud, and this is a Tamil version of Amazon VPC tutorial. And if you want to learn or listen English version, we do have a separate video. Please go ahead and watch it. Let's start. So இன்னைக்கு நம்ம அமேசான் விபிசி பத்தி பார்க்க போறோம். விபிசினா விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஸோ அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விபிசினா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் அதோட விபிசி காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். காம்பனன்ட்ஸில் ஒன் பை ஒன்னாக வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ காம்பனன்ட்ஸுக்கு அப்புறம் சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்ஸ், இன்டர்நெட் கேட்வேஸ், டிஹெச்சிபி ஆப்ஷன் செட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. பியரிங், செக்யூரிட்டி குரூப்ஸ், ஆக்சஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நாலு காம்பனன்ட்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் விபிசி? விபிசினா என்ன? விபிசிங்கிறது நம்ம ஒரு நெட்ஒர்க் லேயர் ஆஃப் EC2. EC2 இஸ் நத்திங் பட் யூ ஜஸ்ட் இமேஜின், ஒரு சர்வராக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ விபிசிங்கிறது நெட்ஒர்க் லேயர் ஆஃப் EC2. ஸோ கிளவுடில் நம்ம வந்து மெயில் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், அப்புறம் டிஹெச்சிபி சர்வர், இந்த நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்துக்கும் அது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் அந்த ஓவரால் கான்செப்ட் தான் விபிசின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விபிசிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். டேட்டா சென்டருக்குள்ளே ஏகப்பட்ட ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த செட்டப்பை டிசைன் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் நம்ம தான். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆன் ப்ரமிசஸில் பண்ண போகிறோம், அதே வேலையை தான் நம்ம கிளவுட்லேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கிளவுடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் கிரியேட் மல்டிபிள் விபிசி வித்தின் அ ரீஜியன். ஸோ உங்களுக்கே தெரியும் அமேசானில் வந்து ரீஜியன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன் ஒரு கான்செப்ட் இருக்குது, எட்ஜ் லொக்கேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ வித்தின் அ ரீஜியன் வி கேன் கிரியேட் மல்டிபிள் விபிசி அண்ட் எல்லா விபிசியுமே நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜியனில் நாலு விபிசி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாலுமே ஐசோலேட்டடாக, லாஜிக்கலி ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ ரிமெம்பர் விலேன் கான்செப்ட். இஃப் யூஆர் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலேன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்கலாக வந்து எல்லா கேபிளுமே எல்லா போட்டுமே ஒரே ஸ்விட்சில் தான் இருக்கும். பட் லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலேன் வந்து தனித்தனி ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸும் வேறு வேறு விலேனில் இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இங்கே விபிசிலையும். ஃபிசிக்கலி அது வந்து ஒரு கிளவுடில் தான் இருக்கும், பட் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம்? ஐபி அட்ரஸ், ஐ மீன் மேஜர் சிஏடிஆர் பிளாக் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். அப்புறம் ஐபி அட்ரஸ் ரேஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளை ஓன் சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ரவுட் டேபிளை எடிட் பண்ணுவோம், கேட்வேஸை எடிட் ஆல்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சம் செக்யூரிட்டி செட்டிங்ஸும் இன்வால்வ் பண்ணுவோம். So the same concept is going to apply here. The next one is நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி நீட் டு ஸ்பெசிஃபை ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் டியூரிங் கிரியேஷன் அண்ட் கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் விபிசி கிரியேஷன். அதுக்கப்புறம் இந்த விபிசியில் அட்ரஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் /16 வரைக்கும் இருக்கும். மினிமம் சிஏடிஆர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா /28 என்ன, 2 power 4 32, சாரி 16, 2 power 4 16. ஸோ 16 சப்நெட், ஐ மீன் 16 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப சின்ன ரேஞ்சு வந்து, சப்நெட்டோட ரேஞ்சு வந்து பெருசுனா அப் டு 16 வரைக்கும் போகலாம், ஸ்மால்னா அப் டு 28 வரைக்கும் போகலாம். அடுத்து வாட் இஸ் விபிசி மறுபடியும் கண்டினியூ, அது கண்டினியூ ஆகுது. ஸோ தேர் ஆர் 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இன் விபிசியில், ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று EC2 கிளாசிக் அண்ட் இன்னொன்று EC2 விபிசி. அதுன்னு ரெண்டு டைப் ஆஃப் விபிசி ஒன்றும் இல்லை. இனிஷியலாக அமேசான் கிளவுட் சர்வீஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடுங்கிற கான்செப்டை வச்சு தான் கிளவுடுக்கே அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ EC2 கிளாசிக் என்ன அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ஃப்ளாட் நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ அமேசான் வந்து ஒரு ஃப்ளாட்டான நெட்ஒர்க் வச்சுருக்கு, அதில் வந்து சர்வீஸ் வந்து அவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது ஃப்ளாட் நெட்ஒர்க்குங்கிறதுனால எல்லா கஸ்டமருமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மேஜர் இதாயிருச்சு அப்படின்னா எல்லாமே வந்து
எதுவுமே வந்து ஐசோலேட்டடாக இல்லை, எல்லாமே ஒரே சிங்கிள் ஃபேப் நெட்ஒர்க்கில் இருந்துச்சு. வேற விபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அதில் நம்ம செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம், ஆக்சஸ் லிஸ்ட் அப்ளை பண்ணுவோம், எல்லாமே செக்யூரிட்டி ரீசனுக்காக நிறைய அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு விபிசியுமே லாஜிக்கலி ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈசி டு கிளாசிக் அண்ட் ஈசி டு விபிசி. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இப்போ அது விபிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூ ஆர் நியூ டு ஏடபிள்யூஎஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, எய்தர் அது எஜுகேஷனல் பர்பஸுக்கோ இல்லை வந்து உங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்கோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் விபிசி வில் பி கிரியேட்டட். அண்ட் இப்போ நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல, எந்த ஒரு ஐபி அட்ரஸ் ரேஞ்சையும் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா தே டூ ஹேவ் அ டிஃபால்ட் சிஐடிஆர் பிளாக் விச் இஸ் 172.31.0.0/16 நெட்ஒர்க். ஸோ ஸ்லாஷ் 16னா எத்தனை ஐபி சப்நெட் நமக்கு கிடைக்கும், 65,535 சப்நெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஓகேவா? த அவுட்டர் மோஸ்ட் ரெக்டாங்குலர் இஸ் கால்டு ரீஜியன் இன் திஸ் டயக்ராம். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் த அவுட்டர் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து யூ ஜஸ்ட் கன்சிடர் ஆஸ் அ ரீஜியன். ஸோ அந்த ரீஜியனில் ஒரு பர்டிகுலர் சிஐடிஆர் பிளாக் வந்து அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 10.0.0.0/16 நெட்ஒர்க். அந்த சிஐடிஆர் பிளாக் வந்து ரெண்டு அவைலபிலிட்டி ஜோனில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு அவைலபிலிட்டி ஜோனுமே தனித்தனி இன்ஸ்டன்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் ஏ அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் பி. ஸோ இதில் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லேயும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அகைன் இட் டிபெண்ட்ஸ், இது மூணு தான் ரன் ஆகணுமா, மூணு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் ஆகணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்யர்மெண்ட் யூ கேன் கிரியேட் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். ஸோ இன் அவர் கேஸ் இங்கே வந்து மூணு இன்ஸ்டன்சஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்க்குமே ஒரு ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் ஏ வந்து 10.0.0.0/24 அப்படிங்கிற சப்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஜோன் பி வந்து 10.0.1.0/24 அப்படிங்கிற சப்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு இந்த ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் ஹேவ் அ ரவுட்டிங் டேபிள். ஏன்னா ஒரு அப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டிவைஸுக்கும் அதோட நெய்பரோட இன்ஃபர்மேஷன் வந்து அதோட ரவுட்டிங் டேபிள் இருக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து பை டிஃபால்ட் இங்கே கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் கால் மெயின் ரவுட் டேபிள், ஓகேவா? அந்த மெயின் ரவுட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ரூட் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும், அது வந்து லோக்கல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம் கொஸ்டின் ஆர் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ மெயின் ரவுட் டேபிளில் ஒரே ஒரு ரூட்டு பை டிஃபால்ட்டாக இருக்கும், விச் வி கேன் நாட் ரிமூவ் ஆர் மாடிஃபைடு. இந்த ரூட்டை, லோக்கல் ரூட்டை நம்மளால் மாடிஃபைவோ டெலிட்டோ பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து மேஜர் சிஐடிஆர் பிளாக்கை தான் மென்ஷன் பண்ணி அதை வந்து லோக்கல் டார்கெட் வந்து லோக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட்டு மூலமாக தான் ரெண்டு ஜோனில் இருக்கிற இன்ஸ்டன்சஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து விபிசி காம்பனன்ட்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி விபிசி காம்பனன்ட்ஸ்? இட்ஸ் சப்நெட்ஸ், ரவுட் டேபிள்ஸ், டிஹெச்சிபி ஆப்ஷன் செட்ஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், நெட்ஒர்க் ஆக்சஸ் லிஸ்ட். இதெல்லாம் வந்து மேஜர் விபிசி காம்பனன்ட்ஸ். அண்ட் ஆப்ஷனல் காம்பனன்ட்ஸ் வந்து அது வந்து ஐஜிடபிள்யூ இன்டர்நெட் கேட்வே, எலாஸ்டிக் ஐபி, எலாஸ்டிக் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, என் பாயிண்ட்ஸ், பியரிங், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க், விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே, கஸ்டமர் கேட்வே, நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இன்ஸ்டன்சஸ் அண்ட் நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் கேட்வே. இதெல்லாம் வந்து விபிசியோட காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் வித் சப்நெட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நெட்ஒர்க்கிங் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எந்த சப்நெட்டில் இருக்குது, என்ன எத்தனை வகையாக எத்தனை சப்நெட் நமக்கு தேவைப்படுது, ஒரு டேட்டா சென்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கு எத்தனை சப்நெட், எந்த சப்நெட்டை வச்சு நம்ம எந்த சப்நெட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா வீக்க நமக்கு வந்து ஒரு தேவையான அளவு ஐபிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பார்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இட் இஸ் எ செக்மெண்ட் ஆஃப் விபிசி ஐபி அட்ரஸ் ரேஞ்ச், ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விபிசி ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு லான்ச் ரிசோர்ஸஸ். ஓகே, எதுக்காக நம்ம ஐபி அசைன் பண்ணுறோம் நார்மலாக ஒரு நெட்ஒர்க்கில்? டு ஐடென்டிஃபை எ பர்டிகுலர் ஹோஸ்ட் ஆர் பர்டிகுலர் சர்வர், ரைட்டா? ஸோ அதுக்காக அதே மாதிரி தான் இங்கே அமேசான் இங்கே கிளவுடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை மென்ஷனிங் த ஐபி அட்ரஸ் வி ஆர் கோயிங் டு எய்தர் கால் ஆர் ட்ராப் அ மெசேஜ் டு த பர்டிகுலர் சர்வர் ஆர் இன்ஸ்டன்சஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு ஐபியை நம்ம அசைன் பண்ணியிருப்போம். அந்த ஐபியை நம்ம மென்ஷன் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணவோ இல்லை மாடிஃபை பண்ணவோ இல்லை கம்யூனிகேட்டோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு சப்நெட்டில் சப்நெட்டு நம்ம பிரிக்கும் போதும் விபிசி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஐ மீன் ஃபஸ்ட்டு ஃபோர் அண்ட் லாஸ்ட் ஒன் ஐபி அட்ரஸை அதோட ஓன் நெட்ஒர்க் பர்பஸுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிடும். ஸோ வென்னெவர் யூ கிரியேட் அ சப்நெட் ப்ளீஸ் வி நீட் எப்போல்லாம் நீங்கள் வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு அஞ்சு ஐபி அட்ரஸை நீங்கள் தூர ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா அந்த அஞ்சு ஐபி அட்ரஸ் வந்து அமேசான் வந்து அதோட நெட்ஒர்க் இன்டர்னல் நெட்ஒர்க் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுது. உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா /28 அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ /28 வி வில் ஹாவ் அ 16 நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ், கரெக்டுங்களா? ஸோ இதில் இப்போ நீங்கள் ஒரு விபிசி கிளவுடில் ஒரு நெட்ஒர்க் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு 16 சிஸ்டம் ஐ மீன் 10 சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் /28 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதில் 16 ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் 16 - 5 அஞ்சு ஐபி அட்ரஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 11 ஐபி அட்ரஸ் வந்து யூ கேன் யூஸ், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ரிசைடட் வித்தின் ஒன் அட்டானமஸ் சிஸ்டம் அண்ட் கெனாட் ஸ்பேன் ஜோன்ஸ். ஸோ விபிசி ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஜோனில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஜோனில் மட்டும்தான் இருக்கும், பக்கத்து ஜோனுக்கு வந்து அது ஸ்பேன் ஆகாது. இதுதான் வந்து இது. ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு சப்நெட்டும் ஒரு விபிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் சப்நெட்டை நம்ம வந்து விபிசிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பட் அது வந்து யூனிக்காக இருக்கணும். த சேம் திங் விச் சுட் நாட் பி ஓவர்லேப்டு வித் அதர் அவைலபிலிட்டி ஜோன், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சப்நெட் வந்து மூணு வகையாக மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் விபிஎன் ஓன்லி. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நெட்ஒர்க்கிங் பேக்ரவுண்டில். ஸோ பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் புது டேர்ம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது விபிஎன் ஓன்லி ஃபார் விபிஎன் டிராஃபிக். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் இந்த கம்யூனிகேஷன் இது வந்து நான் லோக்கல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு தெரியாத ரூட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணணும், சிம்பிளாக நெட்ஒர்க்கிங்கில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, அந்த பேக்கெட் வந்து ட்ராப் ஆயிரும். பட் இப்போ வந்து நம்ம லோக்கல் ரூட் இருக்கிறதுனால இப்போ தெரியாத நான் லோக்கல் ரூட் ஏதாவது பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை இன்டர்நெட் கேட்வேக்கு பாயிண்ட் பண்ணுவேன். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸுங்கிறது I have a capability to route the traffic, to route all the non-local traffic to internet gateway. So, internet gateway reach பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் தெரியும், அதனால் நான் அதை பண்ணுறேன். ப்ரைவேட் ஐபிங்கிறது அது இன்டர்நெட் கேட்வேக்கான ரூட் இருக்கவே இருக்காது, அது சிம்பிளாக இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதை வச்சுருப்போம். விபிஎன் ஒன்லி அப்படிங்கிறது அது விபிஎன் ஒன்லிங்கிறது விபிஎன் ரூட்டுக்கான ஐ மீன் அது வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே விபிஜின்னு சொல்லுவோம், அதுக்கான ரூட்டு மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்டர்நெட் கேட்வேக்கான ரூட் வந்து அதுக்கு தெரியாது. ஸோ இதை இங்கிலீஷில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினேஷன் சொல்கிறோம் உங்களுக்கே புரிஞ்சிடும். பப்ளிக் ஐபிங்கிறது இட் இஸ் அ ஒன் இன் விச் அசோசியேட்டட் ரூட் டேபிள் தட் டைவர்ட்ஸ் த சப்நெட் டிராஃபிக் டு விபிசி இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் தெரிஞ்சிருக்கும் பப்ளிக் ஐபினா. ப்ரைவேட் ஐபிங்கிறது இட் இஸ் அ ஒன் இன் விச் அசோசியேட்டட் ரவுட் டேபிள் தட் டஸ் நாட் டைரக்ட் தி சப்நெட் டிராஃபிக் டு விபிசி இன்டர்நெட் கேட்வே. ஸோ ப்ரைவேட் ஐபினா எனக்கு இன்டர்நெட் கேட்வே ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் தெரியாது. அதுக்கப்புறம் விபிஎன் ஒன்லி. ஸோ அது என்னென்னா இட் இஸ் அ ஒன் இன் விச் அசோசியேட்டட் ரவுட் டேபிள் that direct the subnet traffic to VPG and does not have a route to internet gateway. ஓகேங்களா? இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் விபிஎன் ஓன்லி ஐபி அட்ரஸஸ். அதுக்கு முன்னால் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ஒவ்வொரு ரவுட் டேபிளும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு
ஐபி அட்ரஸோடு வந்து நம்ம வந்து மேப் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து, டிஃபால்ட் ஏடபிள்யூஎஸ் விபிசி கண்டெயின் ஒன் பப்ளிக் சப்நெட் இன் எவ்ரி அவைலபிலிட்டி ஸோன் வித் இன் த ரீஜியன் வித் மாஸ்க் ஆஃப் 20. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விபிசி வந்துடும் இல்லையா. அந்த விபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கு, எல்லா அவைலபிலிட்டி ஸோன்லேயும் ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கும் வித் இன் அ ரீஜியன். அந்த சிஏடிஆர் பிளாக்ல வந்து /20ங்கிற சிஏடிஆர் பிளாக்ல அது வந்து செட் ஆகிருக்கும், அது வந்து அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரவுட் டேபிள்ஸ். ஸோ ரவுட் டேபிள்ஸுங்கிறது நெட்ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. ரவுட் டேபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் விச் யூஸ்டு டு டைரக்ட் த நெட்ஒர்க் டிராஃபிக் வித் இன் அமேசான் விபிசி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுட் டேபிளில் சப்நெட் சப்நெட் சம்மந்தமாக ஏதாவது டிராஃபிக் வந்தது அப்படின்னா, நீ வந்து இந்த கேட்வே இந்த சர்வரை இல்லை இந்த இன்டர்ஃபேஸை நீ காண்டாக்ட் பண்ணு. ஸோ இஃப் எனி பேக்கெட் ரிசீவ் ஃபார் சோ அண்ட் சோ நெட்ஒர்க், ஐ வில் ஃபார்வர்ட் தட் பேக்கெட் டு தி பர்டிகுலர் டெஸ்டினேஷன், ஐ மீன் பர்டிகுலர் என் பாயிண்ட் ஆர் டார்கெட் இன்டர்ஃபேஸ், ஓகேவா. ஸோ ரூட் டேபிள்ஸ்ன்னு அதுதான், அது ஒரு செட் ஆஃப் ரூல். இப்போ ஒரு பேக்கெட்டு ஒரு ஐபி அட்ரஸை வச்சு வந்துச்சு அப்படின்னா, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை கரெக்டாக டைரெக்டாக அந்த ஹோஸ்ட்டுக்கே நான் என்னால் ஹேண்டில் பண்ண டைவெர்ட் பண்ண முடியும், டிராஃபிக்கை வந்து சென்ட் பண்ண முடியுமா. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு யார் எனக்கு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அது வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து கன்சிடர் பண்ணும், ஓகேவா. அதுதான் ரவுட் டேபிள்ஸ். அதுக்கப்புறம் எல்லா ரவுட் டேபிளுமே டிஃபால்ட் ரூட் கால் லோக்கல் ரூட், நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 0.0.0.0/16. அதுக்கப்புறம் அதோட டார்கெட் வந்து இன்டர்நெட் கேட்வேவாக இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் ரூட்னு சொல்லுவாங்க, இட் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்ட் அண்ட் அடிஷ்னல் ரூட்ஸ் கேன் பி ஆடட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு விபிசி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு ரவுட் டேபிள் இருக்குது, ரவுட் டேபிளில் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே லேர்ன் பண்ணி நம்ம பண்ணுது, பட் இருந்தாலும் எனக்கு மெயின் ரவுட் டேபிள் வேண்டாம், லோக்கல் ரூட்டை தவிர்த்துட்டு, சாரி மெயின் ரவுட் டேபிளும் வேணும், அது லோக்கல் ரூட்டை தவிர்த்துட்டு வேற ஏதாவது நான் வந்து ரூட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ வி கேன் கஸ்டம் த மெயின் ரவுட் டேபிள், ஆல்சோ வி கேன் ரீப்ளேஸ் தி மெயின் ரவுட் டேபிள் வித் அ கஸ்டம் டேபிள், அதுவும் நம்ம வந்து பாசிபிள். அது வந்து எதுக்கு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரவுட் டேபிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ சப்நெட் இது பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணணும், ஃபஸ்ட்டு விபிசி ஹேஸ் இம்ப்ளிசிட் ரவுட்டர், ரவுட்டர் வந்து பை டிஃபால்ட் அதில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ விபிசி ஹேஸ் இம்ப்ளிசிட் ரவுட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் வித் த மெயின் ரவுட் டேபிள் தேட் வி கேன் மாடிஃபை, இந்த பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் க்ரியேட் அடிஷ்னல் கஸ்டம் ரவுட் டேபிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு மெயின் ரவுட் டேபிள் அங்கே இருக்கும், பட் எனக்கு அது மட்டும் பத்தாது, ஐ நீட் மை ஓன் கஸ்டம் ரவுட் டேபிள் ஃபார் சம் அதர் சப்நெட்ஸ் ஃபார் சம் அதர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னா அதுவும் பாசிபிள். நம்ம வந்து அடிஷ்னல் கஸ்டம் ரவுட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், பட் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட், ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது எங்கே இஷ்யூ வருது, எதனால் இந்த பேக்கெட் ட்ராப் ஆகுது, எதனால் இந்த சர்வர் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கஸ்டம் ரவுட் டேபிள் வந்து ஒரு மோர் தென் ஒன் ரவுட் டேபிள் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரீஜி ஐ மீன் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் நம்ம மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் ரவுட் டேபிள் வந்து நமக்கு ஐ மீன் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் சப்நெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்நெட்டும் மஸ்ட் பி அசோசியேட்டட் வித் த ரவுட் டேபிள்ஸ். அது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சப்நெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் ஏல வந்து நான் மூணு விபிசி மூணு சப்நெட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு சப்நெட்டும் ஏதாவது ஒரு ரவுட் டேபிளோட இன்டு அசோசியேட் ஆகிருக்கணும், வெதர் இட் மைட் பி அ மெயின் ரவுட் டேபிள் ஆர் இட் மைட் பி கஸ்டம் ரவுட் டேபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோன் ஏல மூணு சப்நெட் இருக்குது, எங்கிட்ட ஒரே ஒரு ரவுட் டேபிள் இருக்குது, மெயின் ரவுட் டேபிளும் ஒரு கஸ்டம் ரவுட் டேபிளும் ரெண்டு கஸ்டம் ரவுட் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு சப்நெட்டில் ஒரு சப்நெட்டை உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்நெட்டை மெயின் ரவுட் டேபிளோட அசோசியேட் பண்ணலாம், இன்னொரு சப்நெட்டை கஸ்டம் ஒன் ரவுட் டேபிளோட அசோசியேட் பண்ணலாம், இன்னொரு மூணு தேர்ட் சப்நெட்டை கஸ்டம் டூ ரவுட் டேபிளோட அசோசியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இஃப் நாட் சப்நெட், ஓகே இப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, சப்நெட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் அசோசியேட்டே பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அசோசியேட் பண்ணலை அப்படின்னா பை டிஃபால்ட் ஆன் தோ சப்நெட் வில் யூஸ் த மெயின் ரவுட் டேபிள். ஸோ நம்ம எதுவுமே மேனுவலாக அசைன் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு மூணு சப்நெட் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆனால் நான் எதுவுமே மூணு ரவுட் டேபிளும் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் நான் எதுவுமே அசோசியேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா இந்த மூணு சப்நெட்டுமே மெயின் ரவுட் டேபிள் அதோட ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் டிராஃபிக் எல்லாமே போகும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னதா, மெயின் ரவுட் டேபிள் கேன் பி ரீப்ளேஸ்டு வித் கஸ்டம் ரவுட் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நெட் கேட்வே. ஸோ இதுவும் இன்டர்நெட் கேட்வே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஈவன் உங்கள் நம்மளோட பிசியில் கூட ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது அது மூணு பாயிண்ட்ஸ் வந்து நாலு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ்ஸு, சப்நெட் மாஸ்க்கு, டிஃபால்ட் கேட்வே அண்ட் டிஎன்எஸ் நேம் சர்வர் ஒன் அண்ட் டிஎன்எஸ் சர்வர் டூ, இந்த அஞ்சுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதில் கேட்வேங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிராஃபிக், ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா என்னால் அதை வந்து பர்டிகுலர் அந்த டெஸ்டினேஷன் அல்லது வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போது எனக்கு வெளியிலேருந்து ஒரு இன்டர்நெட் டிராஃபிக் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு தெரியாத ஒரு நெட்ஒர்க் சம்மந்தமாக எனக்கு பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி நான் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா அந்த பேக்கெட் வந்து ட்ராப் ஆயிரும். பட் இஃப் யூ கான்ஃபிகர் த டிஃபால்ட் கேட்வேனா, ஸோ இப்போ எனக்கு தெரியாத நெட்ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த கேட்வேக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேட்வே வந்து அதோட சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி இதெல்லாம் பார்த்து இது வந்து யாருக்கு வந்து இந்த பேக்கெட்டை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிற ஒரு டெசிஷன் வந்து கேட்வே எடுக்கும். இதுதான் கேட்வேங்கிற ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே விபிசிலையும் நமக்கு வந்து இன்டர்நெட் கேட்வேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் அலோஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் இன்ஸ்டன்சஸ் அண்ட் இன்டர்நெட் அண்ட் டார்கெட் ஃபார் விபிசி ரூட் டேபிள்ஸ் ஃபார் இன்டர்நெட் டிராஃபிக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியாத பேக்கெட் வந்துச்சுன்னா நான் யாருக்கு அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணணும், ஹூ இஸ் த டார்கெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது கேட்வேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கேட்வே நேட்டிங் கான்செப்டையும் பண்ணுது. ஸோ நேட்டிங் என்னதுன்னா நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ நேட்டிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் தே ஹாவ் மோர் தேன் மினிமம் 100 கம்ப்யூட்டர்ஸ், சாரி மினிமம் 100 ரவுட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நம்மளால் பப்ளிக் ஐபி கொடுக்க முடியாது. அது வந்து நம்ம தேவையில்லாது, ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு இப்போ கம்மியாகிட்டே வருது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷனும் ஒன்று அப்படி இல்லைன்னா ஒரு 1 or 3 நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் தே வில் பர்ச்சேஸ் ஃப்ரம் தேர் சர்வீஸ் ப்ரொவைடர், ஓகேவா? ஸோ இப்போது இன்டர்னலாக இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டை கான்டாக்ட் பண்ணணும் இல்லை இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸை வச்சு கேட்வேக்கு வரும். கேட்வேயில் வந்து நம்ம வாங்கியிருக்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து அதில் அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேட்வே என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரைவேட் இன்டர்னல் சப்நெட்லேருந்து வர்ற ஆஃபீஸுக்கு உள்ள, அதாவது இன்டர்னலேருந்து வர்ற அந்த டிராஃபிக்கை ஐபியை வந்து இதோட பப்ளிக் ஐபியை வச்சு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் இன்டர்நெட்டுக்கு அனுப்பும். ஒன்ஸ் அங்கே போயிட்டு திருப்பி ரிப்ளை டிராஃபிக் வரும்போது இது வந்து அந்த பப்ளிக் ஐபியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவேட் ஐபியை போட்டு எந்த சிஸ்டம் ரெக்வஸ்ட் பண்ணிச்சோ அந்த சிஸ்டத்துக்கு அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே வந்து 1-to-1 கம்யூனிகேஷன் மாதிரி, இந்த சோ அண்ட் சோ ப்ரைவேட் ஐபிலேருந்து எனக்கு இந்த டிராஃபிக் வந்திருக்கு, அதை நான் வந்து இந்த பப்ளிக் ஐபிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நான் வெளியில் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இட் வில் மெயின்டைன் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபிக்கு இந்த பப்ளிக் ஐபி அசைன் பண்ணியிருக்கேன், இந்த டிராஃபிக்கு வந்து நான் அலோவ் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ரிப்ளை டிராஃபிக் வரும்போது இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ஸோ இந்த சர்வர்லேருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு, அந்த இந்த ஐபியை வச்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஐபியை இந்த டைத்தில் ஐ மீன் இந்த போர்ட்டில் நான் யாருக்கு அசைன் பண்ணியிருந்தேன், ஸோ அண்ட் ஸோ ப்ரைவேட் ஐபி, அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் ஐபியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஹோஸ்டோட ரெக்வஸ்ட் பண்ண ஹோஸ்டோட ஐபி அட்ரஸை போட்டு நான் வந்து அது பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு ஐ மீன் ஹோஸ்ட்டுக்கு வந்து நான் அனுப்பிச்சிருவேன். இதுதான் நேட்டிங்கிற கான்செப்ட். ஸோ கேட்வே வந்து நேட்டிங்கும் பண்ணுது. ஸோ இந்த படத்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ அகைன் வி ஹாவ் அ ரீஜியன் அண்ட் வி ஹாவ் அ சிஏடிஆர் பிளாக் ஆஃப் 10.0.0.0/16 அண்ட் ஹியர் வி ஹாவ் 2 நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன், ஜோன் ஏ அண்ட் ஜோன் பி.
ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரவுட் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லோக்கல் ரூட்டு விச் கேஸ் அ மேஜர் சிஏடிஆர் பிளாக், ஓகேங்களா? அது வந்து டிஃபால்ட் ரூட்டு, இட் கேனாட் பி ரிமூவ்ட் ஆர் மாடிஃபைட், ப்ளீஸ் டூ ரிமெம்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது என்னோடய சப்நெட் இல்லாமல் வேறு ஏதாவது அதர் சப்நெட்டோட பேக்கெட் வந்து எனக்கு ஃபார்வர்ட் ஆனாலோ, இல்லை அதர் சப்நெட்டுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாலோ, எனக்கு வந்து அதுக்கான ரூட் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஐபி அட்ரஸ் ஐ மீன் அதை வந்து நான் கேட்வேக்கு பாயிண்ட் பண்ணி கேட்வேக்கு போயிடும், ஓகேவா? ஸோ அதுதான் செகண்ட் ரூட்டு. ஸோ கேட்வே போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், நேட்டிங் இப்போ இன்கேஸ் நேட்டிங் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா 10. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க, டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்சஸ் இருக்குது, 10.0.0.6. ஸோ அது இப்போ இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, அதோட சோர்ஸ் வந்து அதோட ஓன் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ஸு, அது வந்து சோர்ஸை வச்சு டெஸ்டினேஷனை வந்து கேட்வேக்கான ஐபியை கொடுத்து அது வந்து பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணிடும். கேட்வேயில் வந்து நேட்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ 10.0.6க்கு பதிலாக இது வந்து 198.5.51.100.3 அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி அது வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஓகே, எனக்கு வந்து 10.6லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அதோட ஐபியை சோர்ஸ் ஐபியை வந்து என்னோட ஐபியை நான் போட்டிருக்கேன், 198 நான் போட்டு இன்டர்நெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ரிப்ளை வந்து அங்கே இன்டர்நெட்லேருந்து வர ரிப்ளை வந்து கேட்வேவை ஹிட் பண்ணும் போது, ஓகே இந்த ஐபிக்கு இந்த இந்த வகை இந்த ரெக்வஸ்ட்டு வந்து நான் 10.6ங்கிற ஐ இன்ஸ்டன்ஸுக்காக தான் நான் அனுப்பிச்சேன், ஸோ லெட் மீ ஃபார்வர்ட் தேட் பேக்கெட் டு த பர்டிகுலர் ஹோஸ்ட். இதுதான் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் கேட்வே கண்டினியூட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து மெயின்டைன் கன்சிடர் பண்ணணும் வைல் கிரியேட்டிங் பப்ளிக் சப்நெட் டிராஃபிக் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு விபிசியோட ஒரு இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சப்நெட் ரவுட் டேபிள், நம்ம வந்து ஒரு ரூல் வந்து கிரியேட் பண்ணணும் சப்நெட் ரவுட் டேபிளில், நான் லோக்கல் டிராஃபிக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கேட்வேக்கு சென்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சஸ் லிஸ்ட்டும் செக்யூரிட்டி குரூப்ஸ் ரூல்ஸும் வந்து அசோசியேட் பண்ணோம். இது ஆக்சஸ் லிஸ்ட்டு அப்படின்னா என்ன, செக்யூரிட்டி குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் டு அலோ ரெலவெண்ட் டிராஃபிக். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் ஐபியோ இல்லை எலாஸ்டிக் ஐபியோ நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், பப்ளிக் ஐபி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன இஐபி எலாஸ்டிக் ஐபி? அது நம்ம அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம். பட் வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போத் ஆர் சேம் தான், மோர் ஆர் லெஸ் சேம், ஒரே ஒரு பாயிண்டில் தான் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா, பப்ளிக் ஐபிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை அந்த ஐபியை வந்து வேறு ஒரு சர்வருக்கோ இல்லை வேறு ஒரு இன்ஸ்டன்ஸுக்கோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேறு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது அமேசானோட ஒரு பப்ளிக் ஐபி பூல். ஸோ அதை வந்து ஒரு ரெண்ட் லீஸுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் 5 பப்ளிக் ஐபியை வந்து அது பூல் 5 பப்ளிக் ஐபி பூல் வந்து அமேசான் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, அவங்கக்கிட்டேருந்து ஒரே ஒரு ஐபி நம்ம வந்து ரெண்ட்டுக்காகவோ ரெண்ட்டு மாதிரியோ இல்லை லீஸ் ரெண்ட்டு மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளோட ஒரு சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த சர்வரை நம்ம வந்து இது பண்ண போகிறோம், டீகமிஷன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, அந்த ஐபி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி பப்ளிக் பூலில் போய் இருந்துக்கும். சேம் ஐபியை அடுத்த சர்வருக்கோ இல்லை அடுத்த கஸ்டமருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி ஆப்ஷன் சார். டிஹெச்சிபினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஹெச்சிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால் ஆப்ஷன் செட். ஸோ அது இங்கே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டிஹெச்சிபி ஆப்ஷன் செட்ஸ் அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் பாசிங் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் டு ஹோஸ்ட் ஆன் டிசிபி ஐபி நெட்ஒர்க். ஸோ இந்த ரெகுலர் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்சிபி சர்வர் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரைவேட் ஐபி அட்ரஸை எல்லா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து அசைன் பண்ணும், அதுக்காக தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த டிஎன்எஸில் ஐ மீன் டிஹெச்சிபி வந்து இங்கேயும் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ப்ளஸ் அது போக டிஎன்எஸ் டொமைன் நேம், டொமைன் நேம் சர்வர், நெட் பயாஸ் நோ டைப், இது எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் அண்ட் அசோசியேட் டிஹெச்சிபி ஆப்ஷன் செட் அப்பான் விபிசி கிரியேஷன். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரவுட் டேபிள், இதுக்கு முன்னாடி ரவுட் டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டிஹெச்சிபி ஆப்ஷன் செட்டும் வைல் வி கிரியேட் அ விபிசி இட் செல்ஃப் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட்.
ஓகேவா? ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது இட் செட்ஸ் டூ ஆப்ஷன்ஸ் பை டிஃபால்ட். ஒன்று டிஎன்எஸ், ஐ மீன் டொமைன் நேம் சர்வர், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டொமைன் நேம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமைன் நேம் சர்வர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டடாக அமேசான் ப்ரொவைடர் டிஎன்எஸ்ஸாக இருக்கும். டிஎன் டொமைன் நேம் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டு டு அவர் ரீஜியனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி கேன் கிரியேட் கஸ்டம் டிஹெச்சிபி ஆப்ஷன்ஸ் ஃபார் அவர் விபிசி. ஸோ நம்ம வந்து அது மட்டும் டிஃபால்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் ஆன் மை அவர் ரெக்யர்மெண்ட் வி கேன் மாடிஃபை திஸ் ஆப்ஷன் செட். என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த வேல்யூலாம் நம்ம வந்து கான்ஃபியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபியூஎஸ்ஆர் டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வர், டொமைன் நேம், அதுக்கப்புறம் என்டிபி சர்வரும் நம்ம கான்ஃபியூர் பண்ணிக்கலாம், நெட் பயாஸ் நேம் சர்வர்ஸை கான்ஃபியூர் பண்ணிக்கலாம், அப்புறம் நெட் பயாஸ் நோ டைப், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கான்ஃபியூர் பண்ணிக்கலாம். அண்ட் த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த நோட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் டிஹெச்சிபி ஆப்ஷன் செட்ஸ் இஸ் எவ்ரி விபிசி மஸ்ட் ஹேவ் ஒன்லி ஒன் டிஹெச்சிபி ஆப்ஷன் செட் அசைன்டு டு இட். ஸோ பை டிஃபால்ட்டும் விபிசி கிரியேட் பண்ணும்போது டிஹெச்சிபி ஆப்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனாவது கண்டிப்பாக செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் டிஹெச்சிபி ஆப்ஷன் செட். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் பார்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ஸு, நெட்ஒர்க் ஆக்சஸ் லிஸ்ட்டு, ஆப்ஷனல் காம்பனன்ட்ஸ், அது இன்டர்நெட் கேட்வே, எலாஸ்டிக் ஐபி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் திஸ் வீடியோ. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை என்பிஸ் டெக்பீஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யூ ஹேவ் அ கிரேட் டே. பாய்.